வீட்டில் யார் இல்லாதம் போது இந்த சாலட் போட்டுக்கிறது, சாலட் போட்டு லிப்டிக்கு தன்மை, அதுமாதிரி நம்ம அம்மா அப்பா கூட வந்து இப்படி தான் இருப்போம், இப்படி தான் போவோம் அப்படிலாம் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக வணக்க நண்பர்களை, நானும் நண்பர்களை அங்க வந்து நம்ம திருநங்கை சகோதரர் சந்திச்சோம். அவங்களோட கஷ்ட நஷ்டமா சொன்னாங்க, கேட்க ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தீங்க. அவங்க வந்து நேரில் கூட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிருக்கோம். ஸோ அவங்க கஷ்ட நஷ்டங்களை அவங்க வாயில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்க வாழ்க்கைய பத்தி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் பவிஷம். வணக்கம். சொந்தூர் வந்து திருநெல்வேலி சைடு வந்து கலக்காடு, அது பக்கத்தில் சின்ன கிராமம் இடையன்குளம் தான் என்னோட ஊர். பல்லாங்குழி நொண்டி இந்த சொப்பு சாமான் விளையாட்டு எல்லாமே அந்த மாதிரி விளையாடுவேன். அதுக்கப்புறம் நான் பசங்க கூட மின்குளம் ஆவனா ஒரு எப்பாச்சும் மின்குளம் ஆவனா கொஞ்சம் என் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மாதிரி இருப்பேன். பசங்க கூட அதிக அடிக்க சேர மாட்டேன், நான் வீட்லயே தான் இருப்பேன். எப்பவாச்சும் கேர்ள்ஸ் கூட தான் விளையாடுவேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் போக போக விட்டுட்டேன். அது அவங்களும் சரி, எங்கள் வீட்லேயும் சின்ன பையன் விட்டுட்டாங்க, ஒன்றும் தெரியல. அது நானும் நார்மலாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ அங்கே போது அப்போ அந்த ஸ்கூலில் கேர்ள்ஸ் கூட பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நானும் அப்படி இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் போக போக நானும் என் பாட்டுக்கு நானும் படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பசங்கள்லாம் என்னை பார்த்தாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது இப்போ சும்மா நம்ம உட்காந்துருந்தாலே சும்மா கையை காலை உரசிக்கிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. ஒரு சிஸ்து படிக்கும் போதே இவன் என்ன கேர்ள்ஸ் கூட விளையாடுறான், நீ என்ன அசிங்க அசிங்கமா கேட்பாங்க. நான் அசிங்க அசிங்கமா கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க சொல்லும் போது சரி சும்மா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் திருநங்கை சொல்லுவாங்க பசங்க, எங்கள் ஏரியா பசங்களை அப்படி ரொம்ப சொல்லுவாங்க. அதனாலே நான் வெளியே போக மாட்டேன். அப்போவே இருந்து நான் வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கா, ஆம்பளை பையன் தானே வெளியே போய் உட்காரு போய் விளையாடு வைன்னு சொல்லுவாங்க. நான் வீட்டிலேயே தான் இருப்பேன். சிஸ்த்தில் தான் கொஞ்சம் தெரிஞ்சு சேர்த்துல நான், எனக்கு என் உடம்புல உள்ள சேஞ்சஸ்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம உடம்பு ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, வாய்ஸ் சேஞ்சஸ் ஆகுது, நம்ம ஆக்டிவிட்டிஸ் சேஞ்சஸ் ஆகுது அப்படி எல்லாமே தெரிஞ்சு. அதாவது யாரும் இல்லாத நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் படிக்கும் போது எனக்கு எப்படின்னா வீட்டில் யாரும் இல்லாத போது இந்த சாலட் போட்டுக்கிறது, சாலட் போட்டு லிப்ஸ்டிக்கு தன்மை அந்த மாதிரி போட்டு நான் கனால பார்ப்பேன். கனால பார்க்கும்போது நானும் சரி அது சும்மா தான் நம்ம பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து முடிச்சு அடுத்து செவன்த்து போனேன். செவன்த்து போகும்போது கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே எல்லாமே கிண்டல் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா என்ன, நானும் அதை தெரிஞ்சுக்க நிறைய டைம் என்ன என் ஃப்ரெண்ட் நான் வந்து ஹார்மோன் இது எப்படி சொல்கிறது என்னோட ஆக்டிவிட்டிஸை நான் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சேன். சரி நம்ம ஆம்பளை பையன் தான், நம்ம வந்து கிடையாது அப்படி தான் நினச்சி நான் மனசுக்குள்ளேயே வச்சு நானே என்னோடய ஆசைங்களை நான் வந்து வேண்டான்னு விட்டுட்டேன். விட்டுட்டு அதை போக போக டென்த்து போகும்போதே அதே மாதிரி தான், ஸ்கூலில் படிக்கிறவங்க ஸ்கூலில் படிக்கிற சார் முதலும் ரொம்ப ஒரு மாதிரி தான் நக்கல் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு கேர்ள்ஸ் இருக்காங்களோ கேர்ள்ஸ் முன்னாடி நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸ்கூலில் இருக்க பசங்க ஃபுல்லுமே இதை நடந்து போனாலே நீ என்ன நடக்கிற ஒரு ஸ்டைலாக நடக்கிற வைக்கிற வாங்குற அப்படி சொல்லுவாங்க. நான் கண்டுக்கிட மாட்டேன் அவங்க சொல்கிறத. சில டைம் தனியாக இருக்கும்போது நான் நினச்சி பார்ப்பேன், என்னடா நம்ம எப்படி சொல்கிறாங்க, நம்ம ஏன்டா இப்படி சொல்கிறாங்க, இதுதான் நம்ம இப்படி பறந்துவோம் வச்சு நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் போக போக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் டென்த்து போனேன். டென்த்து போனதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் ஸ்கூலில் விட்டு போனேன். ஸ்கூலில் இருந்து கிண்டல் அடிப்பாங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெருவில் நடக்கும் போதுமே பசங்க ஃபுல்லுமே ரொம்ப கையில் கிண்டலாக அடிப்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஆன்லைன் கிளாஸ்லாம் எனக்கு நடந்துச்சு இப்போ நைன்த்துலேயே, அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி தோணும், அதாவது அந்த பசங்க அங்கே இருக்கனாலும் என்னை நேராக போகாமல் சுற்றி போவோம். அந்த பசங்கன்னு சும்மா நடந்து போனாலே பேசாட்டியும் இப்படி அசிங்க அசிங்கமாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது தப்பாகவும் செக்ஸுவலாகவும் என்கிட்ட நடக்க நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கொடுமை என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸ்கூல் லைஃப், ஆமாம் ஸ்கூல் லைஃப் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சொன்னீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மாட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீ ஆம்பளை பையன் தான், நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா தானே இருக்க, ஒன்று எப்படி யார் சொல்கிறாங்க அப்படி எப்படி சொன்னாங்க. எங்கள் வீட்டில் புரிஞ்சிக்கல. அடுத்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்டு சொன்னாங்க. எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்டு சொன்னோன்னே எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன இப்போ எங்கள் அப்பா நீ பொரியா பயமா வைக்க போறேன்னு எங்கள் அப்பா அப்படி கேட்டாங்க. கேட்டு நான் அடித்தாங்க எங்கள் அப்பா கசோ அடித்தாங்க. அது வந்து அடிச்சிருந்தோடனே நானும் அழகாதான் செஞ்சேன், ரொம்ப அடித்தாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது சேரக்கூடாது. அப்போ வந்து நான் ஸ்டட்டு குத்திருப்பேன், ஸ்டட்டு ரெண்டு கதை ஸ்டட்டு குத்திருப்பேன். ஸ்டட்டு குத்தினா என்ன காத்துல பொம்பளை பிள்ளை போடுற கம்மல் குத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு மாதிரி கம்பீரித்து மாதிரி உண்டு. அப்போ நான் ஹேர் வளர்த்துருக்கும் போது நான் வச்சிருந்தேன்னா வச்சிருக்கும் போது அப்புறம் கேட்டேன், எங்கள் அப்பா என்ன அடித்தாங்க, நான் இப்போ நான் வந்து அப்போ இப்போ நான் இப்படி தான்ப்பா எனக்கு இப்படி தான் இருக்க பிடிச்சிருக்கு
அப்ப நான் வீட்டு விட்டு வெளிய போறேன்னு சொன்னாங்க நானும் சரி வீட்டு விட்டு வெளிய போறேன்னு சொன்னானோட நான் வந்து சரி ஒன்னு நினைக்கல அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தேன் அதுக்கு அப்புறம் போக போக நான் என்ன தூத்துக்குள்ள எனக்கு உள்ள ட்ரான்ஜெண்டர் தோற அம்மா எனக்கு தெரிஞ்சாங்க நான் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி அம்மா எனக்கு எப்படி இருக்கா அவங்களும் அட்வைஸ் பண்ணாங்க உன் வாழ்க்கம்மா நீ பார்த்து வாமா அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் சரிம்மா ஓகேம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி வந்து 2 வருஷம் ஆகுது நீ தூத்துக்குடிக்கு வரும்போது உன் வயசு எத்தனை தூத்துக்குடிக்கு வரும்போது எனக்கு 15 வயசு 15 வயசுல தனியாக வந்துட்டீங்க 15 வயசுல தனியாக வந்துட்டேன் ஆனால் இவங்க வந்து உங்களை சேர்த்துக்கிட்டாங்க ஆ சேர்த்துக்கிட்டாங்க சரி ஓகேங்க தூத்துக்குடியில் உங்கள் ரெகுலர் லைஃப் எப்படி இருக்கு ரெகுலர் லைஃப் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நார்மலாக இருக்குதுன்னா எப்படியும் நாங்கள் வந்து கத்திரினேங்க எல்லோரும் கலெக்ஷன் தான் போவோம் கலெக்ஷன் போனால் தான் எங்களுக்கும் சாப்பாடு அதாவது நாங்கள் கலெக்ஷன் கேட்கும்போது நாங்கள் ஒருத்தங்கிட்ட போய் காசு கேட்கும்போது அக்கா காசு கொடுங்க கேட்டேன் என்னமா நீங்கள் என்ன கொடுத்தா வச்சுருக்கீங்க உங்களுக்கு நான் காசு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த டைமில் அவங்க சொல்லும் போது எதுக்கு தான் நம்ம எப்படி பறந்து நம்ம எப்படி இருக்கோமோ அப்படின்னு தோணும் மற்றபடி நாங்களும் வேலைக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி தான் இருக்காங்க தூத்துக்குடியில் படிச்ச திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களும் ட்ரை பண்ணி இருக்காங்க ஆனால் வேலையை யாருமே ஒழுங்காகவே செட்டே ஆகலை எல்லோரும் ட்ரை பண்ணி தான் இருக்காங்க ஆனால் அவங்களுமே எல்லாருமே கலெக்ஷன் தான் போய் நாங்களும் எங்கள் வயிற்று நிறைக்கிறோம் அதேமாரி ஸோ ஸ்கூல் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க அவங்ககிட்ட கஷ்டப்பட்டு நீ எங்கே இப்படி இருக்கீங்க வைக்கீங்கன்னு ரொம்ப அவங்களே நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க ஒருத்தங்கிட்ட காசு கேட்டாலே எக்க காசு கொடுங்க அண்ணா காசு கொடுங்கன்னு கேட்டால் என்னம்மா நீங்கள் கொடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி ஒயமாக வந்து கேட்கிங்க வைக்கிங்க சிலவங்க காசு கேட்டாலே தப்பாக கூப்பிடுவாங்க தப்பு பண்ண மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தாண்டி சரி நம்ம லைஃப் இப்படி தான் இந்த இதை நம்ம தாண்டி தான் வரணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்களும் இந்த லைஃப்பில் இருக்கோம் அதேமாரி இந்த ஒரு ஃபேமிலியாக போகும்போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபேமிலியாக போகும்போது அவங்க அம்மா அப்பாவோட போகும்போது எனக்கு எங்கள் அம்மா அப்பா நம்ம வருது நம்மளும் நம்ம அம்மா அப்பா கூட வந்து இப்படி தான் இருப்போம் இப்படி தான் போவோம் அப்படிலாம் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது உங்க வீட்லயும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தைக இருந்துச்சுன்னா ஒரு திருநங்கை குழந்தை இருந்துச்சுன்னா தயவு செய்து வீட்டு விட்டு வெளியே துரத்தாதீங்க லாபமோ நட்டமோ நீங்கள் உங்ககிட்ட வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் வெளியே துரத்தி விடுறதுனால தான் அவங்க இந்த மாதிரி கஷ்டங்கள் எனக்கு வளர்ந்த கஷ்டங்கள்லாம் பட்டு அவங்க ரொம்ப லைஃப்பில் மன உடஞ்சி தான் அந்த லைஃப்பையும் வாழ்வாங்க நீங்கள் ஸோ அது மாதிரி அந்த குழந்தைகள் வந்து தயவு செய்து வீட்டை விட்டு அனுப்பாதீங்க இதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது அதாவது நான் 10th வர படிச்சிருக்கேன் அதாவது என் லைஃப்பில் நான் வேலை பார்த்து சம்பாதிக்கணும் முன்னேறணும்னு நினச்சிருக்கேன் அதாவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அதாவது என்னையும் மாசி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க அதனால ரொம்ப நன்றி அப்படிலாம் இல்லைங்க யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும் உங்கள் பொண்ணான